ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் வேலைக்காரன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வாட்டர் இன்லெட்டில் வாட்டர் வராத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. அதுலேயும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் டாப் லோட் வாஷிங் மிஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். இப்போ நம்ம எந்த மிஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லோட் ஐஎஃப்பி வாஷிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ டாப்பில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த மேல் கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஸ்லைட்டாக பின்னாடி தள்ளிங்கனாலே வந்துடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்பென்சர் யூனிட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சர்ஃபு அதுக்கப்புறம் லிக்விட்ஸ்லாம் ஊற்றுறதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சொல்நாடு வால்வ். இதுலேருந்து தான் தண்ணி வந்து டிஸ்பென்சர் யூனிட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம சோப்பெலாம் போட்டதுக்கப்புறம் இந்த டிஸ்பென்சர்லேருந்து ட்ரம்முக்கு போவோம். இது வந்து ஒரு சொலினாய்டு வால்வ். இந்த சொலினாய்டு வால்வ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷின் ஆன் கண்டிஷனில் வச்சு மிஷினை ரன் பண்ணும்போது மட்டும்தான் தண்ணி உள்ளே அனுப்புறதுக்காக யூஸ் ஆகுது. இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வரவே வராது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து சொலினாய்டு வால்வை மாற்ற போகிறோம். இப்போ அந்த கனெக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சொலினாய்டு வால்வ்லேருந்து நம்ம டிஸ்பென்சர் யூனிட் ஒரு டியூப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ரிவிட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை கட்டிங் டூல் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டேப்லேருந்து வர வாட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் பின்னாடி கனெக்ட் பண்ணுற பைப்பையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது ஒரு மேக்னெட்டிக் ஃபில்டர். இந்த மேக்னெட்டிக் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். எதுக்குனா இரும்பு தூள் ஏதாவது வருது தண்ணியில் அப்படின்னா இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்டர் மட்டும் உள்ள அனுப்புவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சொலினாய்டு வால்வ் பேக் சைடில் ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். வாஷிங் மிஷின் பாடியிலேருந்து அந்த சொலினாய்டு வால்வை எடுத்துடலாம். இப்போ அந்த ரெண்டு ஓசியை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதான் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க சொலினாய்டு வால்வு. நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஓசியும் கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு கிளிப்பு போட்டிருந்தாங்களே அதையும் நம்ம மாட்டிடுவோம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் உள்ளே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த பழைய சொலினாய்டு வால்வு எங்கே இருந்ததோ அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டியூப்ஸ் எதாவது பெண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. பெண்ட் ஆயிருந்ததுனா உள்ளே தண்ணி வராது. அதுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூஸும் போட்டுருவோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் அதோட பழைய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கொடுத்துடலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபில்டர் மாட்டிடலாம். பின்னாடி வாட்டர் டேப் இன்லெட்டையும் கொடுத்துடலாம். இப்போ நல்லா தண்ணி வருது நண்பர்களே. இப்போ மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பேக்கில் ரெண்டு ஸ்க்ரூஸையும் போட்டுவிட்டுருவோம். இப்போ நல்லா தண்ணி வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் வாட்டர் ட்ரெயின் ஆகாத பற்றி தான் பார்க்க போகிறோம்.